நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்புகள் நாம தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக ஜிடிஎஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சமீபத்தில் கிட்டத்தட்ட 3162 காலி பணங்கள் இருக்கதா அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதற்கான ரிசல்ட்டுக்காக எல்லாரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சூழ்நிலையில் நிறைய பேர் வந்து நம்ம தொடர்ந்து கமெண்ட்டில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அதாவது மாவட்ட வாரியான கட் ஆஃப் மார்க் வெளியிட்டிருக்காங்களே சார், இது உண்மையா, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்ற தொடர்பாக நிறைய பேர் கமெண்ட்டில் தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில், யூடியூப் ஆகட்டும், அல்லது இன்டர்நெட் அதாவது வெப்சைட் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்மில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸான கட் ஆஃப் வந்து வெளியிட்டிருக்காங்க, இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சர்க்குலேட் ஆகிட்டிருக்கு. அதை பற்றின முழுமையான தகவல், அதனுடைய உண்மை நிலவரம் என்ன, உண்மையிலேயே போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி ஒரு ஜிடிஎஸ்க்கான கட் ஆஃப் வெளியிட்டிருக்காங்களா அப்படின்ற முழுமையான விவரங்களை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்களுக்கு அதிக அளவில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இது சம்மந்தமாக பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்த பயனுள்ள வேலை வாய்ப்பு தகவலில் தெரிஞ்சுக்க அரசு வேலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிறது நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய ஒரு நண்பர் வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருந்தார். அதாவது இந்த மாதிரி ஒரு PDF வந்துட்டு நம்ம பிளாட்ஃபார்ம், அதாவது யூடியூப் பிளாட்ஃபார்ம்லேயும் சரி மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் வந்து நம்ம சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு சார், இது உண்மையிலேயே வந்துட்டு இது உண்மையாக, அதாவது இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் மூலமாக ஆஃபீஸில் வெளியிட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதை பற்றி அனலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பாருங்கள். இதில் அதாவது அதில் டிஸ்ட்ரிக் வைஸாக வந்துட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதில் நல்லா அனலைஸ் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எடுத்துக்கிறோம், இப்போ தருமபுரி மாவட்டத்தை எடுத்துக்கிறோம் சரிங்களா. தருமபுரியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது ஓபிசிக்கு 94.6% இருக்கணுமா, எஸ்சி வந்து 96.2 இருந்தால் தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டில் 93.7 எடுத்தாலே வந்துட்டு அவங்களுக்கு வேலை கிடச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு இந்த டேட்டா அப்படி இது கொடுத்துருக்காங்க சரிங்களா. முக்கியமான விஷயம் அன்ரிசர்வேஷன் அப்படின்றது எல்லா கம்யூனிட்டிலையும் இருக்கக்கூடிய அதிகபட்ச மார்க் எடுத்தவங்களை ஃபஸ்ட் எடுத்துருவாங்க. ஸோ அன்ரிசர்வ்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற டாப்பர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா கம்யூனிட்டி வைஸ் வரும்போது அதை விட அன்ரிசர்வ்டுக்கு எடுத்த மார்க்ஸை விட குறைவான மார்க்ஸ் இருக்கிறவங்க தான் வந்துட்டு மற்ற கம்யூனிட்டி வைஸாக எடுப்பாங்க சரிங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போதே இது வந்து ஒரு ஃபேக்கான விஷயம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸில் இந்த மாதிரி குளறுபடிகள் இருக்கும். எஸ்சி கேண்டிடேட் வந்து 96% எடுத்தால் தான் எஸ்சி கம்யூனிட்டியில் அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைக்கும். பட் அன்ரிசர்வ்ல ஓப்பன் காம்படிஷன் வந்து 93% எடுத்தாலே கிடைச்சிடும் அப்படின்றது வந்துட்டு எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் இருக்குது. இது வந்துட்டு அஃபீஷியலாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லேருந்து வெளியிடப்பட்ட ஒரு கட் ஆஃப் கிடையாது. அதுபோல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லேருந்து எந்த விதமான கட் ஆஃப் மார்க்கும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க சரிங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இப்போ ஒடிசா கூட ரிசல்ட் பார்த்தா தெரியும், மத்திய பிரதேச ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய அந்த பழைய ரிசல்ட்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது அது வரைக்கும் இது மாதிரி எந்த விதமான ஒரு கட் ஆஃபும் அவங்க வெளியிட மாட்டாங்க சரிங்களா. இந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் தான் இந்த கம்யூனிட்டியில் செலக்ட் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி எதுவுமே வெளியிட மாட்டாங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபேக்கான தகவல் தான். ஸோ தயவுசெய்து யாரும் இதை நம்பிட்டு வந்து நமக்கு வேலை கிடைக்காது, ஐயோ நம்ம இவ்வளோ கட் ஆஃப் இல்லை, இவ்வளோ மார்க் இல்லை, நமக்கு வேலை கிடைக்காதுன்ற மாதிரி யாரும் தயவுசெய்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் சரிங்களா. நிறைய பேர் தொடர்ந்து நமக்கு கமெண்ட்லேயும் சரி வாட்ஸ்அப்லையும் பர்சனல் மெசேஜ் பண்ணதால் தான் வந்துட்டு இது ஒரு செப்பரேட்டாக இந்த வீடியோவை அனைவருக்கும் அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், யாரும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது நோக்கத்தோடு அந்த வீடியோ தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு இந்த நண்பர்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. இது மாதிரியான கட் ஆஃப் அஃபீஷியலாக டிபார்ட்மெண்ட் போஸ்ட் வந்து வெளிவரலை, அப்படி வெளியிடவும் மாட்டாங்க, நேரடியாக ரிசல்ட் தான் வெளிவரும் சரிங்களா. ஸோ அதை தயவுசெய்து இந்த மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்த பயனுள்ள வேலையாக தகவலில் தெரிஞ்சுக்க அரசு வேலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.